என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்சனோட அறிமணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சஹஸ்ர நாமத்தினுடைய 57வது ஸ்லோகத்திற்கான முழு விளக்கத்தையும் நாம் காண இருக்கின்றோம். ஓ மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி மகா காமேஷமேஷி மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்தில் பிரளய காலத்தில் அம்பாள் எப்படி இருக்கின்றால், திரிபுர சுந்தரி என்று அம்பாளை நாம் ஏன் வந்து வழிபடுகின்றோம், இதுதான் வந்து நமக்கு தெரிய வருகின்றது. இப்ப மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி அப்படின்னா என்னன்னா, மகேஸ்வரன் யாரு, சிவபெருமான். மகாகல்பம்னா என்ன, யுக பிரளய முடிவு. பிரளயம் என்று இந்த உலகமே அழியக்கூடிய ஒரு நிலை வரும். எல்லாமே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாமே நடந்த உலக மக்கள் எல்லாமே அழிந்து போய் இந்த கடலை எல்லாம் கொந்தளித்து அந்த பிரளய காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரளய காலம் வரக்கூடிய காலம் தான் மகாகல்பம்னு சொல்லி சொல்றோம். இப்ப வந்து மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி, இப்ப மகேஸ்வரனானவள் மகேஸ்வரன் ஆனவர் மகாகல்பம் வரும்போது மகா தாண்டவம் ஆடுவாராம். அந்த தாண்டவம் ருத்ர தாண்டவம். அந்த ருத்ர தாண்டவத்தை அவர் ஆடும்போது அவர் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டார். போன ஜென்மத்துல நாம சொல்லும் பார்க்கும்போது, போன ஜென்மத்துல நாம ஸ்லோகத்துல நாம் பார்த்தா என்ன நினைப்போம், அப்ப பைரவர் இருந்தார், அதனால அந்த பக்கத்துல இந்த பைரவரால அம்பல் பூஜை செய்யப்படுவதால் மகா பைரவ பூஜை தான் பார்த்தோம். இப்ப பைரவர் சிவபெருமான் பக்கத்துல அம்பாள் இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு கூட இந்த சமயத்துல பிரளய காலத்துல இருக்கிறதே இல்லை. இப்ப நமக்கு எல்லாம் இந்த விஷயம் எப்படி தெரிய வருகின்றது, பிரளயம்னு ஒண்ணு வரும், அந்த பிரளயத்துல சிவபெருமான் நாட்டியம் ஆடுவார்னு சொல்லி நமக்கு எப்படி தெரிய வருகின்றது என்றால், நம்ம எல்லாத்துக்குமே இது தெரிய வரத்துக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் வேணும், ஒரு சாட்சி வேணும்னு கேட்போம் இல்லையா, அந்த சாட்சியாக விளங்கக்கூடியவள் அம்பாள் தான் சொல்லி தெரிய வருகின்றது. ஆதலால் தான் மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி, சிவபெருமான் ஆடும் தாண்டவத்திற்கு சாட்சியாக அருகிலேயே இருக்கக்கூடியவள், உலக மக்கள் எல்லாத்தையுமே படைத்தது அம்பாள் தான், நம்மளுடைய பிரதிநிதி. எப்படி நம்ம எல்லாருமே ஓட் பண்ணி நமக்கு தலைவர்னு ஒருத்தர நம்மளோட பிரதிநிதியா நம்ம ஆட்சி செய்ய அனுப்புறோம், அதே போலவே நம்மளுடைய அந்த உலக மக்களுடைய பிரதிநிதியாக அம்பாள் வந்து இருக்கின்றாள். அந்த சமயத்தில் அம்பாள் சிவபெருமான் அருகிலேயே இருந்து சாட்சியாக இருந்து அடுத்து மீண்டும் நல்ல உலகம் படைப்பதற்கு சிவபெருமானுக்கு அடி எடுத்து கொடுக்கின்றாளாம். அதனால்தான் இவளை வந்து மகேஸ்வரா மகாகல்பா மகா தாண்டவ சாட்சினு சொல்றோம். அடுத்து மகா காமேச மகிஷி. மகா காமேஸ்வரர் யாரு, சிவபெருமான். அவருக்கு இணையாக இருக்கக்கூடிய அம்பாள் காமேஸ்வரி. காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் இணையும் போதுதான் உலகத்தில் காதலே பிறக்கின்றது. அதனால்தான் அப்ப மன்மதன் ரதியினுடைய காதல் மலர்ந்து மீண்டும் ரதிக்கு சுமங்கலித்துவத்தை அளித்தார் சிவபெருமான். அம்பாள் வந்து காதல் பார்வையோடு சிவபெருமானை பார்க்கும் போது அவர் ருத்ரனாக இருந்தவர் அப்ப வந்து காமேஸ்வரனாக மாறிவிட்டார். அதனாலதான் அப்ப யாரு நம்ம மன்மதனுக்கு உயிர் வந்து கிடைச்சது. இப்ப மகா காமேச மகிஷினா மகிஷினா நம்ம வந்து உடனே மத்ததெல்லாம் நினைக்க கூடாது, பட்ட மகிஷி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா மகாராணி, அந்த மகா காமேஸ்வரர் எனப்படுகின்ற சிவபெருமானுக்கு இணையாக பத்தினியாக ராணியாக இருக்கக்கூடியவள். அதனாலதான் இப்ப வந்து இவளுக்கு பாத்தீங்கன்னா மகா காமேஷ மகிஷி. மகா திரிபுர சுந்தரி. திரிபுர சுந்தரினா என்ன, மிக மிக அழகு பொருந்தியவள், முப்புறங்களாலும் வழிபட பகுந்தவள். இப்ப மூணு புறங்கள் சிவபெருமானை அழிப்பதற்காக கிளம்பினான்னு சொல்றோம் இல்லையா, அது முப்புறங்களாலுமே வழிபடப்படுபவள் அம்பாள் தான். இன்னும் சொல்ல போனா நாம வந்து படிக்கிறோம், நம்ம படிக்கிறது கல்வி, நமக்கு யாராவது கத்து கொடுக்குறாங்க அது நம்ம குரு, நாம கத்துக்கிறோம், நாம சீடன். அப்ப ஒரு நல்ல கல்விக்கு எது முக்கியம், கல்வி, குரு, சிஷ்யன், அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன், இந்த மூணு பேரும் முக்கியம். இந்த மூன்று பேருமே எல்லா இடத்துலயும் முக்கியம். ஒரு செயல், செயலை செய்து முடிப்பவர், அந்த செயலை யாருக்காக செஞ்சு முடிக்கிறார், இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த மூணுங்கிற கணக்கம் ரொம்ப முக்கியம். இப்ப அம்பாள் வந்து மகா திரிபுர சுந்தரி, இந்த மூணுனா என்ன அர்த்தம்னா, முப்புறங்களாலும் அடிப்பட பகிர்பவள், மும்மேறு விதம் மூன்று மூன்று விதங்களாக இருக்கக்கூடியவள். அதனால்தான் அவள் மூன்று உலகங்களாக இருக்கின்றான்னு சொல்லிட்டு, மேலுலகம், கீழுலகம், பாதாள உலகம், மூன்று உலகங்களாக இருக்கிறான்னு சொல்லி சொல்லலாம். கல்வி செல்வம் வீரன் தரக்கூடியவளாக இருக்கிறான்னு சொல்லுவான். கலைமகள், அலைமகள், மலைமகள் என்று முப்பெரும் தேவிகள் வடிவமாக இருப்பவள் எல்லாமே இந்த திரிபுர சுந்தரின்னு சொல்லி சொல்றான். இப்ப லலிதாவை சொல்லும் போது மொத்தமா என்ன சொல்றோம், ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அப்படின்னு தானே சொல்றோம். இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு 57வது ஸ்லோகத்திலிருந்து மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி என்ற சிவபெருமான் பிரளய தாண்டவம் ஆடும்போது அருகிலேயே நம் சார்பாக அமர்ந்து சிவபெருமானுக்கு ஆனந்தத்தினை தரக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியவள் அம்பாள்,
மகா காமேஸ்வரருக்கு பத்தினியாக பட்டா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள், நம் அனைவருக்குமே நன்மையினை தரக்கூடியவள், முப்புறங்களாலும் வழிபடப்படக்கூடிய மகா திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடியவள். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முழு விளக்கம் சரிங்களா. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போது ஆன்மீக தகவல்கள் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.